والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وجاءوا على قميصه بدم كذب، صدق الله العظيم. من يتركم مريادي كمري السلام يبري الغليل. சூரா யூசுப் ஆரம்பத்தில் ஓதப்பட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா யூசுஃபை அஹ்சனல் கஸஸ், அழகிய சரிதை என்று அல்லாஹ் சூரா யூசுஃபை குறிப்பிடுகின்றார். 25 நபிமார்களுடைய பெயர்கள் குர்ஆனிலே வருகின்றது. அதிலே ஒரு 2-3 நபிமார்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் வருகிறது, சரித்திரம் இடம்பெறவில்லை. சில நபிமாருடைய சரித்திரங்கள் ஆங்காங்கே சிறிது சிறிதாக வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் மட்டும் 180 இடத்துல வருது. அதனுடைய சரித்திரங்களை பிரித்து பிரித்து அல்லாஹ் கூறுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் வெவ்வேறு இடங்களில் அதே போன்று வருகிறது. ஆனால் பிறந்ததிலிருந்து சிறு வயதிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய வரைக்கும் ஆன ஒரு முழுமையான சரித்திரத்தை சூரா யூசுஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தெளிவான முறையிலே அதை பதிவிடுகின்றார். இப்படி ஒரு தொடரான சரித்திரம் வேற நபிமார்களுக்கு குர்ஆன்ல இல்லை. சூரா யூசுஃபினுடைய படிப்பினைகள் ஏராளம் உண்டு. நாம் இன்று எடுத்துக்கொண்ட இந்த படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நாம் தொடர இருக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கு சூரா யூசுஃபிலே சட்டையை பற்றி ஒரு 3 இடத்துல வருது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை எங்கெல்லாம் சூரா யூசுஃபினுடைய சட்டை வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியாகத்தான் அந்த இடத்துல பதிவு செய்கின்றது. அதை பற்றி உண்டான ஒரு பகிர்வை நாம் இன்று பகிர்கின்றோம். முதலாவதாக சரித்திரத்தில் நாம் முழுமையாக நுழையவில்லை. அந்த 3 சட்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நாம் இன்று பேசுவோம். அந்த 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு அழைத்து செல்வதற்காக தந்தையாரிடம் கேட்டுக்கொண்டு அழைத்து சென்று விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கிண்ணத்தில் தள்ளிவிட்டார். நாம் அது பின்னாடி சொல்லுவோம். தள்ளிவிட்டுட்டு அந்த சட்டையை மட்டும் கலத்தி கட்டுறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை அழகா சொல்கின்றான், ஒரு பொய்யான ரத்தம் தோய்ந்த சட்டையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்கின்றனர். குர்ஆன் தேவையில்லாததை பதிவு செய்யாது. அது எந்த ரத்தம் என்ன ஏதுங்கிற விளக்கத்தினால் நம்மளுக்கு எந்த படிப்பினையும் இல்லைங்கிறதுனால அதை அல்லாஹ் சொல்லல. இவ்வாறு அந்த சட்டையை கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அவர்கள் கொடுத்து, நாங்கள் விட்டுட்டு ஆடு மேய்க்க போயிருந்தோம், ஓனாயி தூக்கிட்டு போயிடுச்சு, நாங்கள் பிடிச்சி இழுத்தோம், சட்டம் மட்டும் வந்துடுச்சுன்னு சொல்லி தந்தைகிட்ட என்ன செய்யறாங்க, பொய் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையை வாங்கி பார்க்கறாங்க. சட்டையை வாங்கி பார்க்கும் பொழுது சட்டை எங்கேயுமே கிழிபடல. ஓனாயிட்ட இருந்து பிடிச்சி இழுத்தா சட்டை எங்கேயாவது கிழிஞ்சிருக்கணும். இது ஓனாயினுடைய ரத்தம் அல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரத்தம் அல்ல என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிட்டு, ஏதோ ஒரு இவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறாங்க என்று தெரிஞ்சு, நம்ம மகன் உயிரோடு தான் இருக்கின்றார் என்று இந்த சட்டையை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். காணா போயிட்டதுங்கிறது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓனாய் தூக்கிட்டு போகலங்கிறதை உறுதியாக நம்பிய சந்தோஷத்தை அவர்களுக்கு வெளிப்பட்டு, இது முதல் சட்டை நிகழ்வு. இரண்டாவது அந்த மிஸ்ரினுடைய அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை அடிமையாக வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டில் என்ன செய்யறாங்க, அவர்களை வளர்த்து வாலிப பருவத்தை அடையும் பொழுது முதலில் மன்னரின் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு, உலகத்தினுடைய மொத்த அழகிலும் பாதி அழகு கொடுக்கப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
இயேசு அலைஹிஸ்ஸலாத்தை அடைவதற்காக அவர்கள் என்ன செய்றாங்க விருப்பத்தை தெரிவிச்சு சொல்றாங்க இயேசு அலைஹிஸ்ஸலாம் ஓடுகின்றார்கள் பெரிய அரண்மனை கதவுக்கு அடுத்து அடுத்த கதவு அடுத்த கதவு ஒன்னொன்னா திறந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து ஓடுகின்றார்கள் இறை அச்சத்தை தவிர வேறு எதுவும் அவர்களை தடுக்கவில்லை அல்லாஹ்வினுடைய ஒரு பயம்தான் அவர்களை தடுக்குது அரசி எது வேண்டுனாலும் நடந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியும் அவ்வளவு உல்லாசமாக வாழ முடியும் கடைசி கதவு திறக்கும் பொழுது மன்னர் வந்தார் உடனே பெண்களுக்கே உண்டான ஒரு சூழ்ச்சி உங்களுடைய மனைவியிடமே தப்பா நடக்கிற இவருக்கு சிறை தண்டனை கொடுங்க அல்லது கொடிய வேதனையை கொடுங்கன்னு சொல்லி கதையை மாத்தி போட்டுறாங்க அப்பொழுது ஒரு சப்தம் கேட்டது என்று ஆதாரபூர்வமான சரித்திர பதிவும் இருக்கின்றது ஒரு அங்கு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணினுடைய மகள் கை குழந்தை அதாவது பேசுவதற்கு இன்னும் முடியாத அண்ணன பால்குடி குழந்தை பேசியதாகவும் ஒரு பதிவு இருக்கிறது சட்டை முன்பக்கம் கிழிந்திருந்தால் யூசுஃபின் மீது தவறு அந்த பெண் உண்மையானவள் சட்டை பின்பக்கம் கிழிந்திருந்தால் யூசுஃப் நிரபராதி அந்த பெண் தான் தவறு செய்திருக்கிறான்னு சொல்லி அந்த சப்தம் கேட்டு இப்ப பாக்குறாங்க சட்டை பின்பக்கம் தான் கிழிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க ஓடும் பொழுது அவங்க பின்னால் இருந்துதான் இழுக்கிறாங்க எனவே பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு அரசருக்கு நிலைமை தெரிந்து விட்டது அப்பொழுது அவர்கள் ஜுலைஹாவை பார்த்து சொன்னாங்க சிறீலி தம்பிக்கு இன்னைக்கு இது மினல் காத்தியம் இவனுடைய பாவத்துக்காக வேண்டி பிழையை பொறுத்துக்க நீ தான் குற்றவாளி என்று எச்சரிக்கிறாங்க எச்சரித்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க யூசுப் அஅரில் அன் ஹாதா இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அல்லாஹ் அதை ஏன் பதிவு செய்யறான் என்றால் ஒரு விரசமான விஷயத்தை விவரிச்சுக்கிட்டு நீட்டிக்கிட்டு இங்கிருந்து அங்க அங்கிருந்து அங்க பேசுறது கூடாது என்று அல்ல அங்க வலியுறுத்திக்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரச்சனையை எங்கேயே விட்டுருக்கு இன்னைக்கு அதைத்தான் நாம பேசுறோம் ஒரு செய்தி அரசல் புரசலா கேட்டா கண்ணால பாத்திருக்க மாட்டோம் காதால கேட்டது அத நாம பத்து பேருட்டு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யார் வந்து இந்த மாதிரி பிறப்பிறார்களோ அதே விஷயத்தை அவன் அடையாமல் அவன் மரணம் அடைய மாட்டான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறான் அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவருடைய மானம் விஷயத்துல யார் இந்த மாதிரி அது உண்மையாக இருந்தாலும் சொல்லி அதை பத்தி நாம பேசக்கூடாது அதுக்குதான் இதை பதிவு செய்யறான் அல்லாஹ் அப்ப எந்த சட்டை இப்ப இரண்டாவது இந்த சட்டையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவா தான் இருந்துச்சு இதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் முதல்லையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகிழ்ச்சி மகன் வந்து ஓனாய் தூக்கிட்டு போகல இங்கேயும் அவங்க ஜெயிலுக்கு போனது யூசுப் அலைஹிஸ்ஸலாமே வேண்டி விரும்பி அல்லாட்ட கேட்டாங்க இந்த பெண்கள் துரத்துற இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்கணும்னா நான் ஜெயிலே எனக்கு மேல என்ன ஜெயில போட்டுரு அல்ல அப்படின்னு சொல்றான் அதுலயும் வேற ஒரு படிப்பினை இருக்கு அந்த படிப்பினைகள் சம்பந்தப்பட்டு வரும்பொழுது நாம் அதை பேசுவோம் அப்படிதான் இவங்க என்ன செய்யறாங்க ஜெயிலுக்கு போறாங்க குர்ஆனிலே எல்லா விஷயத்துக்குமான படிப்பினை சூராவுல இருக்கிறது அரசியலா சூரா யூசுப் எடுங்க ஜெயில் வாழ்க்கையா சூரா யூசுப் எடுங்க கனவின் தாத்பரியமா சூரா யூசுப் எடுங்க பத்தினித்தனமாக நடந்து கொள்வதற்கு உதாரணமா சூரா யூசுஃபை எடுங்க பொருளாதார புரட்சியா சூரா யூசுஃபை எடுங்க யூசுஃபுல் இஸ்லாம் என்று ஒரு பெரிய பாப் இசை பாடகர் அவருக்கு டேட்டே கிடைக்காது அவரை பார்க்கறதுக்கு அவருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு உடம்பு சௌரியம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு அவருடைய பழைய காலத்து வாலிய நண்பர் அவரை பார்க்க போறாரு ஏன்னா அவர் பார்க்கவே முடியாது இந்த கட்டத்துல பார்த்தா தான் பார்க்க முடியும்னு பார்க்க போகும்போது இவர் முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்ல அவர் கிறிஸ்டின் இப்போ உனக்கு டைமே இருக்காது
இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய உனக்கு ஓய்வு கிடைக்கும், உனக்கு விருப்பம் இருந்தா இதை படிச்சு பாரு என்று சொல்லி குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை அந்த பாப்பிசை பாடகிட்ட கொடுத்தார். அவருக்கு நோய் நிவாரணமாகி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு டாக்டர் சொல்லும் போது டாக்டர்கிட்ட இவர் வேண்டிக் கொண்டார், எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னை வச்சிருங்க, நான் இந்த குர்ஆனை முழுசா படிச்சு முடிக்கணும், எனக்கு வெளியில போனா நேரம் கிடைக்காது, எனவே என்னுடைய மருத்துவமனை காலத்தை நீட்டி கொடுங்கள் வேண்டி மருத்துவமனையிலிருந்து வெளிவரும் பொழுது இஸ்லாமாக வந்தார். யூசுஃபுல் இஸ்லாம் என்றே பெயர். அவர் காரணம் சொன்னார், சூரா யூசுஃப படிச்சுட்டா எனக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறார். இன்று அவர் நிறைய மார்க்க சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார், வலைத்தளங்களில் தேடி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மூன்றாவதாக சட்டை சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதரர்கள் எல்லாம் யூசுப் நபிட்ட அவர்கள் வந்து இருக்கிறது பலஸ்தீன்ல இருக்கிறாங்க, இவர்கள் மிஸ்ரில் இருக்கிறார்கள். பஞ்சகாலம் அந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் என்ன செய்வோம், நாளைக்கு அதை சம்பந்தமாக நம்ம சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது அரிசி தானியங்கள், கோதுமையோ மற்ற என்ன உணவு தானியங்கள் அரசாங்கம் கொடுக்குது, அந்த அளவுக்கு சேமிப்பு. உலகத்திலேயே முதல் முதலாக தானியங்களை பக்குவப்படுத்தி சேமிக்கக்கூடிய பதப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எனவே அந்த சகோதரர்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வரும்பொழுது இவங்களுக்கு அவர்களை அடையாளம் தெரிஞ்சிருச்சு, நம்ம அண்ணன் மாறுவதான் என்று தெரிந்துவிட்டது. எனவே அவர்கள் என்ன செய்யறார்கள், அவர்களிடம் பேசி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டு, உங்களுக்கு இவ்வளவு சகோதரர்கள் தானா, இன்னும் வேற சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு கூட பிறந்த சகோதரர் ஒருவர் உண்டு, புன்யாமீன் என்று. அவர்கள் 10 பேர் ஒரு தாய் மக்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புன்யாமீனும் ஒரு தாய் மக்கள். அந்த புன்யாமீன் வரல, எனவே அவர் சகோதரரை பார்க்க வேண்டும் என்பதற்காண்டி உங்க சகோதரரை நீங்க அழைத்து வந்தால் இன்னும் அதிகமா தானியம் தரலன்னு சொல்றாங்க. எனவே சகோதரர்களையும் அவர்கள் அழைச்சிட்டு வர்றாங்க, அது வேற சரித்திரம். கடைசியில இனம் கண்டு கொண்டார்கள். அப்ப அந்த யூசுப், நீங்க யூசுஃபான்னு கேக்குறாங்க. ஆமா, ஆனா யூசுஃபு நான் யூசுஃபு, இது என்னுடைய சகோதரர் புன்யாமீன் சொல்றாங்க. அப்ப அவர்கள் என்ன செய்யறார்கள், அல்லாஹ் தாலா அவங்களை தேர்ந்தெடுத்து விட்டா நாங்க தான் என்ன செய்தோம், தவறு செய்து விட்டோம் என்று சொன்னோன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை சிறு வயதில் தன்னை கொலை செய்ய முயற்சித்த அந்த சகோதரர்கள், தண்டிப்பதற்கான எல்லா காரணமும் இருக்கிறது, தண்டிப்பதற்கான தகுதியும் இருக்கிறது. இப்ப அரசர் மந்திரியாக இருந்து பொருளாதார அமைச்சராக இருந்து மன்னர் இறந்து போனவோ ஒட்டுமொத்த மக்களும் யூசுப் தான் மன்னராக வேண்டும் என்று வேண்டி விரும்பி அவர்களை மன்னராகிதான். அடிமையாக விற்கப்பட்டவர்கள் இப்பொழுது மன்னர் மகுடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொன்ன வார்த்தை தான், தத்ரீபா அலைக்கும் அலியோம், பழிவாங்குதல் என்பது இல்லை, பழிவாங்க மாட்டேன்டான் தன்னுடைய சகோதரர். இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம், தன்னுடைய சொந்த சகோதரர்களை நான் உங்களை பழிவாங்கல, நீங்கள்லாம் எங்களுடைய சகோதரர்கள் தான், என்ன ஒரு அருமையான ஒரு பண்பு பாருங்க. இப்ப வாப்பாவை பத்தி விசாரிக்கும் பொழுது வாப்பா உங்களை நினைச்சு நினைச்சு அழுது, கண் பூத்து போச்சு, பார்வை இல்லாம போயிடுச்சு, அழுது அழுது கண் பார்வை போகும் என்பதற்கு குர்ஆன் ஆதாரம் இது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய சட்டையை கொடுத்து இந்த சட்டையை கொண்டு என் வாப்பா முகத்துல போடுங்க, அவர்களுக்கு பார்வையை வந்துடுங்கிறாங்க. பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது, நபிமார்களுடைய பொருள்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் குர்ஆன்ல தெளிவான சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரோமத்திலிருந்து அவர்களுடைய நகத்திலிருந்து அவர்களுடைய கரங்கள் தொட்டது, அவை எதையெல்லாம் சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் தொட்டார்களோ அதிலெல்லாம் பரக்கத் இருக்கிறது என்பதற்கான ஏராளமான சான்றுகளுக்கு குர்ஆன் ஆதாரம் இது. இப்ப இவர்கள் அந்த சட்டையை வாங்கிக் கொண்டு மிஸ்ரை விட்டு வெளியாகவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து சொன்னாக, இன்னில அஜிதிரீஹ யூசுப், யூசுஃபினுடைய வாடையை நான் நுகர்கிறேன். இத்தனை வருஷமா காணா போச்சு,
இயேசு பரிசுத்தாத்தினுடைய சட்டை வந்துகிட்டு இருக்கு. ஆண்டி வேல இருக்கும் பொழுதே இயேசு பரிசுத்தாத்துடைய வாடையை நான் நுகர்கிறேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் சொல்லாம, என்ன நீங்க பழைய நினைப்பிலே இருந்துகிட்டு இருக்கிறீங்களே, இப்ப என்ன இயேசுடைய வாடை? அப்போ சட்டையை கொண்டு வந்து அவங்க கண்ண முகத்துல போட்டார்கள், பார்வை வந்தது. அப்புறம் மிஸ்ருக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, பாப்பா நாம தான் மறுமையை கொண்டு நம்பி இருக்கிறோமே, மறுமையில நாம எப்படியும் சந்திக்கத்தானே செய்வோம், அப்ப அதுக்கு ஏன் இவ்வளவு அழுது, கண் பார்வை போற அளவுக்கு நீங்க அழுதிய, ஏன் அப்படி அழுதிங்கன்ட்டு வாப்பட கேக்குறாங்க. இது ஒரு அருமையான ஒரு பதிவு, நினைவு கொள்ள வேண்டிய விஷயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அவனுடைய வெறும் பிரிவுக்காக மாத்திரம் அழுவல, நீ பிரிஞ்சு போயிட்ட, பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன்னை ஒழுக்கமாக வளர்ப்பதற்கு உள்ளான பொறுப்பான ஆள் நான், என்னிடத்திலிருந்து போயிட்டே உன்னை ஒழுக்கமாக வளர்க்க முடியாம போயிடுச்சு, நீ எப்படி இருக்கியோ, அல்லது மார்க்கத்தை விட்டு நீ மாறி போயிருவியோ, மார்க்கத்தை விட்டு மாறி போயிட்டா மறுமையில நான் சந்திக்க முடியாது, நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன், நீ நரகத்துக்கு போயிருவ, அப்ப எப்படி சந்திக்க முடியும்? எனவே உன்னை ஒழுக்க விழுமியங்களோடு வளர்க்கணுமே என்று கவலைப்பட்டும் மார்க்கத்தை விட்டு நீ புரண்டு போயிடுவியோ என்று கவலைப்பட்டும் தான் நான் அழுதேன். ஒரு தந்தையினுடைய ஒரு பொறுப்பு பிள்ளைகளை அல்லாஹு ஜலஷானத்தில் அவங்க எதற்காக வேண்டி கவலைப்பட்டார்களோ அந்த கவலையை போக்கக்கூடிய ஒரு பத்தினித்தனத்திற்கே உதாரண புருஷராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பண்படுத்தியிருக்கான். தந்தை கவலைப்பட்டிருக்காங்க, பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கணுமே, நம்மள்கிட்ட இருந்தா தானே நம்ம வளர்க்க முடியும், நம்மள்கிட்ட விட்டு கை போயிடுச்ச, காணா போனதுக்காண்டி அழுவல்ல, அவங்க மதம் மாறி போய்விட்டாரோ அல்லது ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியாம போயிருமே என்றுதான் கவலைப்பட்டார்கள். ஆக யூசுப் சூராவிலே சட்டையை பற்றி மூன்று இடம் வருது, மூன்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகவே அதில் பதிவை பார்க்கின்றோம். இன்னும் பல படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை பகிர்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நத்தூ செய்வானாக. ஆகிதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.